ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான ஷேர் பத்தி பார்க்க போறோம், பிவிஆர் லிமிட்டெட். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த ஷேர் பத்தி சொல்ல முடியுமா? இந்த வீடியோ வந்து மொத்தமா பிவிஆர் லிமிட்டெட் இப்ப எந்த நிலைமையில இருக்கு, முந்தி எந்த நிலைமையில இருந்துச்சு, வருங்காலம் எப்படி இருக்கும், பிஆர் ரெண்ட் பத்தி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ போற முன்னாடி இந்த சேனல் புதுசா இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ தமிழ் வேணும்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா வீடியோ போடுறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம், பிவிஆர் லிமிட்டெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட விலை 2047 ரூபா அதோட விலை இருக்கு. இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கிறதுலே, ஐ மீன் இதுதான் இருக்கு ரெண்டாவது எக்ஸ்பென்சிவான ஸ்டாக். எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்னு எதிர்த்து சொல்றாங்கன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸோட இந்த பிரைஸையும் பார்ப்பாங்க. பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, பிவிஆரோட வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆனா எக்ஸ்பென்சிவா இருக்கணும்னா ஒரு சில காரணங்கள் இருக்கணும்ல, அது என்ன காரணம் நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ உண்மையே இந்த ஷேர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து வெறும் 400 ரூபாயிலிருந்து 800 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, மார்க்கெட்ல லீடர் பொசிஷன் கிடைச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் இப்போ பிவிஆர் கிட்டே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் நிறைய இடத்துல பிவிஆர் இருக்கு. அது மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக பிவிஆர் இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் இஸ் பவுண்ட்ரினா, பிவிஆர் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபினான்ஷியல்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனியோட டோட்டலான ஓவர் எப்படி இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா சொன்ன மாதிரி பிரைஸ் ஏறதுக்கு என்ன காரணம் இங்கே பாருங்களேன், 2013 போது அதோட ரெவன்யூ வந்து வெறும் 814 கோடி ரூபா தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3118 கோடி ரூபா இருக்கு. 5 வருஷத்துல 800 கோடியிலிருந்து 3000 கோடி ரூபாய்க்கு ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 6-5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2200 கோடி ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ரெவன்யூவை. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் 3-4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 2013 போது அதோட லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 44 கோடி தான். ஆனால் இப்போ சொல்லையா 200 கோடி ரூபா சம்பாதிக்குது ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவு ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுன்னா இந்த ஷேர் பிரைஸ் இவ்வளோ தூரம் ஏறும். நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 113 ரூபாயிலிருந்து 320 ரூபா விலை உயர்ந்திருக்கு. ஆனா ரிட்டர்ன் ஆன் ஆர்ஓசிஇ ஆனுவல் இது இங்க இருக்குல்ல, இதுதான் ஒரு கம்பெனிக்கு எப்பவுமே முக்கியம். அது இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஆர்ஓசிஇன்னு கேட்பீங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பர்சன்டேஜ். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டா கேட்பீங்க, ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான கேபிட்டல் போடுவாங்க. அந்த கேபிட்டல் போட்டதுல எவ்வளவு பர்சன்டேஜ் நடந்துதான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வேணா சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2012 5% இருந்த ஆர்ஓசி இப்போ வந்து 15% இருக்கு. ஆனா ஒரு வேரியேஷன் எப்பயுமே இருக்கும். ஏன்னா தியேட்டரிக்கல் ஷேர்லாம் பொறுத்த வரைக்கும் பிவிஆர் லிமிடெட் ஆகட்டும், ஐநாஸ் லீஷர் ஆகட்டும், எல்லாமே அந்த மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி பொறுத்து தான் இருக்கு. முந்தி வந்து அவ்வளவா ஃபோக்கஸ் இருக்காது. ஆனா இப்போ நிறைய மக்கள் பாக்குறாங்க, நிறைய என்ஜாய் பண்றாங்க, நிறைய வெளியே போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா புக் வேல்யூ 113 ரூபாயிலிருந்து 320 ரூபா கிட்ட உயர்ந்திருக்குங்க. ஒரு 7 வருஷத்துல 120 ரூபா கூட புக் வேல்யூ ஏறிருக்கு. ஆனா நீங்க அந்த புக் வேல்யூ ஏறினதுக்கும் ஷேர் பிரைஸ் ஏறினதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா 113 ரூபாயிலிருந்து 320 ரூபா ஏற 7 வருஷம் ஆயிருக்கு. ஆனா 400 ரூபாயிலிருந்து இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 ஓடிட்டு இருக்கு ரேட்டு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி தியேட்டர் ஷேர்ஸ் வந்து வாங்கலாம், லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்தப்ப நம்மளுக்கு புரிஞ்சிடும் லாங் டேர்ம் ஹோல்டிங் வைக்கணுமா வேண்டாமான்னு. ஏன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்க போறோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் பெரிய ஆள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஹோல்டிங்ஸை குறைச்சிருக்காங்க. ஆனா நம்ம பெரிய ஆள்லாம் வேற யார், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க 5%, ஆதித்யா பிர்லா வந்து 3% வச்சிருக்காங்க, சுந்தரம் ரிலையன்ஸ் கேபிட்டல், அதே மாதிரி வந்துட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பாருங்க எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன், கிட்டத்தட்ட 250 ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான இவங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க.
அதே மாதிரி இப்ப நம்ம வந்து கடைசியா அந்த கம்பெனியை வந்து பண்ண கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏன்னா அதை பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குன்னு. டிவிடெண்ட் மெயினா பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஏன்னா டிவிடெண்ட் இன்க்ரீஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கு, 1 ரூபா, 4 ரூபா, 2 ரூபான்னு இருக்கு. சோ இதெல்லாம் இப்ப சொல்லியாச்சு. இப்போ பிவிஆர் வந்து 2047 ரூபா இருக்கு, அதே மாதிரி ஆவரேஜ் ப்ரோக்கர் ஸ்டாக் வந்து 2127 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ லாங் டேர்ம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் டேர்ம் டெஃபினட்டா வைக்கலாம். தியேட்டருக்கு ரெஸ்பான்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட், எந்த விலையில வாங்கி வைக்கணும், எந்த விலையில வாங்கி வைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏதாவது ஒரு இதனால எப்படியாவது 1500, 1300 இல்ல 1200 கேட்டீங்கன்னா, 1200 1550, 1200 1580க்குள்ள வாங்கி வச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க அந்த ஷேரை மல்டிபிளே அது பாக்கலாம். கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு போகலாம். ஆனா ஒரு ரெண்டு காரணம் பார்க்கணும். ஒன்னு ப்ராஃபிட் ஏறணும், அதே மாதிரி புக் வேல்யூ ஏறணும். ஏன்னா நீங்க புக் வேல்யூ வந்து 400 ரூபா இருந்துட்டு ஷேர் 3000 இருந்துச்சுன்னா ஓவர் வேல்யூஷன் ஆயிட்டேன்னா வால்டிலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ புக் வேல்யூ ஏறணும். புக் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 500 இல்ல 600 இல்ல 800 ரூபா புக் வேல்யூ வந்துச்சுன்னா, 800 ரூபா புக் வேல்யூ இருக்கும் போது ஷேர் 3000 இருந்துச்சுன்னா அந்த அளவு இம்பாக்ட் இருக்கு. அதே ஏன்னா தியேட்டருக்கு ரெஸ்பான்ஸ்னால நல்லா ஒரு ஷேரா இருக்கும் பிவிஆர் லிமிடெட். அண்ட் இதுதான் இங்க ஓவரால் வியூ ஆன் பிவிஆர் லிமிடெட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி வேற எந்த வீடியோ தமிழ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறோம். தேங்க்யூ.